அன்பு அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சக்தி வாய்ந்த பணவரவிற்கான மகாலட்சுமி கடாட்சம் உண்டாக்கக்கூடிய அற்புதமான தீபம். இதுக்கு தேவை வந்து உங்களுக்கு மருதாணி விதைகள், மருதாணி பூக்கள் விதைகள், இதெல்லாம் எப்பயுமே வந்து மகாலட்சுமி அம்சமுடையது. அது நீங்கள் எப்பயுமே உங்கள் வீட்டில் செடி இருந்தால் எங்கேயாவது கிடைச்சிச்சினாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்கள் மகாலட்சுமி பக்கத்தில் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. நெய்விளக்கு ஏற்றும் பொழுது மருதாணி விதைகளை ஒரு அஞ்சாறு விதைகள் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்பயுமே துளசி விதைகள் போட்டு தீபம் ஏற்றுங்க. கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு, துளசி இலைகள், துளசி விதைகள், மருதாணி விதைகள், இது போட்டு தீபம் ஏற்றுவது மகாலட்சுமி கடாட்சமுடைய உண்டாக்கக்கூடியது. அதிகமான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான தீப பரிகாரம் செஞ்சு பாருங்க. நல்லதே நடக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சக்தி வாய்ந்த ஒரு பீஜ மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் வந்து காளியோட பீஜ மந்திரம் அண்டு வந்து அதிகமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது, முக வசீகரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தீப பீஜ மந்திரங்கள். இந்த மந்திரம் வந்து கிரீம் 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 வந்து சொல்லும் பொழுது காளியம்மனோட பீஜ மந்திரங்கள், வாராகியம்மன் வழிபாடு பண்ணும் பொழுது நீங்க இந்த கிரீம் மந்திரத்தை சொல்லும் பொழுது அதிகமான பணவரவு, உங்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடி வர்றதுக்கு இது வந்து பயனுள்ளதா இருக்கும் இந்த பீஜ மந்திரங்கள். அது மட்டும் இல்லாம கிளீம் கிளீம் கிளீம்னு சொல்லுங்க, நீங்க வந்து அதிகமான பணவரவை ஏற்படுத்தி கொடுத்து முகவசீகரத்தை ஏற்படுத்தி ஜனவசீகத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த கிளீம் பரிகாரம். எப்பயுமே வந்து நீங்கள் ஜபத்துக்கு யூஸ் பண்ணும்பொழுது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரங்கள் நீங்கள் சும்மாவே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மனசுக்குள்ளேயும் நீங்கள் ஜபிச்சுட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய அற்புதமான வரங்களை வாரி வாரி கொடுக்கக்கூடிய அற்புதமான பீஜ மந்திரங்கள் சொல்லி பாருங்க. நல்லதே நடக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சக்தி வாய்ந்த வாராகியம்மன் பரிகாரம். நீங்கள் தூங்குகிற இடத்துல எப்பயுமே வந்து தலைமாட்டுக்கிட்ட பக்கத்தில் ஒரு டப்பாவில் திறந்த மாதிரி இருக்கட்டும், ஒரு பவுலில் நீங்கள் ஃபுல்லாக கல்லுப்பு நிரப்பி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்த உடனே அந்த கல்லுப்பில் முடிங்க, மகாலட்சுமி கடாட்சம் கல்லுப்பில் முடிங்க. எடுத்து ரெண்டு கை நிறைய கல்லுப்பை எடுத்து வச்சு உட்காந்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான பலன்களை தரும். கல்லுப்பை கையில் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் சொல்லுங்கள். பணம், பணத்தேவை பூர்த்தி ஆகணும், கோடி கோடியாக எனக்கு பணம் வேணும், என்னுடைய உழைப்பு கேற்ற ஊதியம் வேணும், என்னுடைய இதுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் என்ன உங்கள் வேண்டுதலோ அதை வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். அற்புதமான பரிகாரம் செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சக்தி வாய்ந்த தீப பரிகாரம். வாராகி அம்மனுக்கு நீங்கள் எப்பயுமே வந்து விதவிதமான விளக்குகள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விளக்கு தீப பரிகாரம் சொல்லியிருக்கோம். இது இப்போ வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக கடன் பிரச்சனை, கடன் தொல்லைகள், நிறைய விதமான கஷ்டங்கள் தீர்றதுக்கு எப்பயுமே வந்து தட்டு நிறைய உப்பு பரப்பி வச்சு அது மேலே மிளகு வைங்க. 21 மிளகு அப்படின்னு ஒற்றைப்படையில் மிளகு வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல் தீபம் வைத்து அதில் ஒரு 4-5 மிளகு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. உங்களுடைய கிரக தோஷங்கள் கூட நீங்கும், ஜாதகத்தில் கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமாக மாற்றக்கூடிய யோகம் உண்டாகும், தலையெழுத்தை மாற்றக்கூடிய அற்புதமான தீப பரிகாரம் செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த தீப பரிகாரங்கள். எப்பயுமே வந்து குபேர தீபத்துக்கு நீங்கள் அரச இலைகளை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா குரு பகவான் வந்து அரச மரத்தில் இருக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை குபேர நேரத்திலையும், ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய குபேர நேரத்திலையும் நீங்கள் வந்து அரச இலை தீபங்கள், அரச மரத்துக்கடியில் நீங்கள் தீபம் போடுறது, வீட்டிலேயே வந்து அரச இலைகள் வைத்து தீபம் போடுவது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். புங்க இலைகள் வந்து அதிகமான பணவரவிற்கு நீங்கள் புங்க இலை தீபங்கள் பயன்படுத்தலாம், புங்க காய்களை வைக்கலாம். புங்கல் புங்க மரத்துல இருந்து இலைகள் வைத்து அதுலேருந்து பூ வந்திருக்கும், மஞ்சள் கலர் பூ, அது வைத்து நீங்கள் தீபம் பண்ணும் பொழுது அதிகமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கக்கூடியது. அற்புதமான தீப பரிகார முறைகள் செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த ஒரு தீப பரிகாரம். இதுக்கு நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் செய்யலாம், வெள்ளிக்கிழமை வாராகியம்மன் வழிபாடு பண்ணும்போதெல்லாம் நீங்கள் இதை செய்யலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, உப்பு இருக்கு இல்லையா, உப்பு வந்து ஒரு பெரிய அகலில் நீங்கள் மண் அகலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ரெண்டு நெல்லிக்கனி வைங்க, நெல்லிக்கனி தீபம் வந்து உப்பு மேலே ஏற்றுங்க. மிக 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 சக்தி வாய்ந்தது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யும் பொழுது இன்னும் அதிகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன வரங்கள் கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கும். அற்புதமான சக்தி வாய்ந்த நெல்லிக்கனி உப்பு தீப வழிபாடு செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும்.